ஹாய் கேஸ், வெல்கம் பேக் டு அனதர் வ்ளாக். ஸோ கேஸ், இந்த வீடியோவில் வந்து புறாக்கான ஃபுட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் உடனே வீடியோக்குள்ளே போயிடலாம். புறா ஃபீடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு டைப் ஆஃப் ஃபீடிங் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேஸுக்கான ஃபீடிங். ஸோ இப்போ நீங்கள் வந்து புறா வந்து ரேஸ் விட்றீங்கன்னா அதுக்கு ஒரு தனி டைப் ஆஃப் ஃபீடிங்ஸ், தனி டைப் ஆஃப் ஃபுட்ஸ் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹாபிக்காக ஹாபிக்கான வளர்க்குற புறாங்களுக்கான ஃபீடிங். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங், அதாவது பிஸ்னஸ் பர்பஸ்க்காக வளர்க்குற புறாங்களுக்கான ஃபீடிங். ஸோ மூணு டைப் ஆஃப் ஃபீடிங்லையுமே கொஞ்சம் ஃபுட்ஸ்லாம் மாறும். ஸோ நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேசிங் புறாங்களுக்கான ஃபீடிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரேசிங் புறாங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாமினா அதிகமாக இருக்கணும். ஸோ ஸ்டாமினா அதிகமாக இருக்கணும்னா ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கிற ஃபுட்டு தான் நீங்கள் போடணும். ஸோ என்னென்ன ஃபுட்டுனா வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கோதுமை, சோளம், அப்புறம் பச்சை பட்டாணி, சோயாபீன், சன்ஃப்ளவர் சீட், அப்புறம் ஓட்ஸ், அரிசி, அதுக்கப்புறம் வந்து திணை போடுவாங்க. ஸோ இதெல்லாம் போடும்போது வந்து ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால வந்து உங்கள் புறாவால் ரொம்ப நேரத்துக்கு பறக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாபிக்கான ஃபீடிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹாபிக்கான ஃபீடிங்கில் வந்து கோதுமை, கேழ்வரகு, பச்சை பட்டாணி, அப்புறம் பச்சை பயிறு, அரிசி, சோளம், கடலை, பொட்டு கடலை. ஸோ இதெல்லாம் வந்து நார்மல் ஒரு மிக்ஸ்டு கைண்ட் ஆஃப் ஃபீடிங் தான் இது. ரேசிங் புறாங்களுக்கும் ப்ளஸ் ப்ரீடிங் புறாக்களுக்கும் போட ஒரு நார்மல் ஃபீடிங் தான் இது. நீங்கள் ஹாபிக்கு நம்ம எப்படி வேணால் ஃபீடிங் போடலாம். நம்ம வந்து ஆன்லைனில் கூட நிறைய ஃபீட்ஸ்லாம் இருக்குது, அதை கூட வாங்கி போடலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ரீடிங் பர்பஸஸ். ஸோ அந்த பிஸ்னஸ் பர்பஸஸ் தான். பிஸ்னஸ் பர்பஸஸ் எப்பவுமே வந்து நீங்கள் பிஸ்னஸ் பர்பஸஸ் புறா வளர்க்கும் போது மெயினான அதில் ஒரு என்னன்னா புறா வந்து நல்லா குண்டா ஒரு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும். ஸோ அதுக்காகவே வந்து ஃபைபர்ஸ் அதிகமாக, ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸ் போடணும். ஸோ அது என்னென்ன ஃபுட்ஸ்னா முக்கல்ல, சோளம், புட்டரிசி, அதுக்கப்புறம் வெள்ளை பட்டாணி, கோதுமை, பச்சைப்பயிறு. ஸோ இதெல்லாம் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் புறா வந்து நல்ல ஒரு ஹெவி வெயிட்டாக நல்லா வளரும். முட்டையும் வந்து கரெக்டாக போடும். அதாவது வந்து சில பறவைலாம் சில புறாலாம் பார்த்தீங்கன்னா வெறும் முட்டை ஓடுதான் இருக்கும், உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கரு இருக்காது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா முட்டை நல்லா ஹெல்த்தியாகவே இருக்கும். ஸோ அதனால் உங்கள் பிஸ்னஸ் வந்து நல்லா ரன் ஆகும், புறாவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ, ஒரு ஷார்ட் அண்ட் சிம்பிள் வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் போகிற வீடியோக்கு நமக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ லாஸ்ட் வீடியோக்கு வந்து எனக்கு வேற லெவலில் சப்போர்ட் இருந்துச்சு. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் லாஸ்ட் வீடியோ. பை பை கைஸ், உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் பார்க்குறேன்.